ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆடுகளம் சேனல். தனது அபரிமிதமான லாங் ரேஞ்ச் பவர்ஃபுல் கோல்ஸ் மட்டும் இல்லாமல் பெனால்டி பாக்ஸுக்கு உள்ளேயும் வெளியேயும் டிஃபெண்டர்ஸ் மற்றும் கோல் கீப்பருக்கு சிம்ம சொப்பனமாகவும் மிரட்டலாகவும் இருந்த, தான் ஆடிய கிளப்ஸ் மட்டும் இல்லாமல் தனது உருகுவே நாட்டின் பல வெற்றிகளுக்கும் முக்கிய காரணமாயிருந்த 2010 வேர்ல்டு கப் சூப்பர் ஸ்டார் டியாகோ ஃபோர்லான் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் புதிய சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம ஆடுகளம் சேனல்ல இருக்கிற பல பழைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் மற்றும் பிளேயர்ஸோட பயோகிராஃபியும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. May 19, 1979 உருகுவே நாட்டில் பிறந்த டியாகோ ஃபோர்லான் கொரேசோ சிறு வயது முதல் டென்னிஸ் ஆட ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம எதிர்காலத்தில் ஒரு ப்ரொஃபஷனல் டென்னிஸ் பிளேயரா உருவாகணுன்ற கனவோட தான் இருந்தாரு. ஃபோர்லானோட சகோதரி 17 இருந்த அலிஜாண்ட்ரா அவரது பாய் ஃப்ரெண்டுடன் கார்ல பயணமாகும் போது மழையின் காரணமா கார் கட்டுப்பாட்டை இழந்து ஏற்பட்ட விபத்தில் இருவருமே சீட் பெல்ட் போடாததுனால பாய் ஃப்ரெண்ட் சம்பவ இடத்திலேயே இறந்ததோட பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஃபோர்லானின் சகோதரி 5 அதிகமா ICU வழங்கப்பட்ட தீவிர சிகிச்சைக்கு பின்னர் அதிர்ஷ்டவசமா உயிர் பிழைத்தாரே தவிர இன்னைக்கு வரைக்கும் அசைய முடியாத அளவுக்கு படுக்கையில் தான் இருக்காரு. இவரது சிகிச்சைக்கான நிதி திரட்டும் முயற்சியில் அர்ஜென்டினா சூப்பர் ஸ்டார் டியாகோ மாரடோனாவும் இறங்கி இருந்தாரு. அதுவரை டென்னிஸ் மீது தீராத ஆர்வம் கொண்டிருந்த டியாகோ ஃபோர்லான் தனது சகோதரிக்கு உதவும் வகையில் சகோதரி கூடவே வீட்டிலேயே இருந்ததோட டென்னிஸ் எல்லாமே மூட்டைக்கட்டி வச்சிட்டு அவரது தந்தையுடன் ஃபுட்பால் ஆட ஆரம்பிச்சாரு. உருகுவே நாட்டின் பல கிளப்ஸுக்காக ஆடிய முன்னாள் கால்பந்து வீரரான டியாகோ ஃபோர்லானின் தந்தை பாப்லோ ஃபோர்லான் 1966 மற்றும் 1974 உலகக்கோப்பை உட்பட உருகுவே நாட்டிற்காக 17 போட்டிகளில் ஆடியிருக்காரு. தனது தந்தையின் கண்காணிப்பில் கால்பந்து திறமைகளை வளர்த்து கொண்ட டியாகோ ஃபோர்லான் பற்றி அறிந்த பிரான்சின் ஏஎஸ் நான்சி அணியின் ஹெட் கோச் இவரை பிரான்ஸ் நாட்டிற்கு வரவழைத்து தங்கள் அணியில் இணைப்பதற்கான முயற்சியில் இறங்கியிருந்தாரு. 6 காலத்திற்கும் அதிகமா நடைபெற்ற ட்ரையல்ஸ்ல ஃபோர்லான் பெர்ஃபார்மன்ஸ்ல திருப்தி அடையாததுனால சவுத் அமெரிக்காவுக்கு திரும்ப வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாரு. அர்ஜென்டினாவின் இண்டிபெண்டியாண்டே அணியில் விடா முயற்சியாலும் கடின உழைப்பாலும் தனது கால்பந்து திறமையை வளர்த்து கொண்ட டியாகோ ஃபோர்லான் அணியின் நட்சத்திர வீரரா உருவானாரு. டியாகோ ஃபோர்லான் வளர்ச்சியால் கவரப்பட்டு பல யூரோப்பியன் அணிகள் இவரது டிரான்ஸ்பருக்கு முயன்ற போது 2002 பிரீமியர் லீக் ஆடும் மிடில்ஸ்ப்ரோ அணிக்காக $8 million தொகைக்கு ஒப்பந்தம் ஆனாரு. இந்த தொகையை 18 கால தவணை முறையில் கட்டுவதாக மிடில்ஸ்ப்ரோ அணி தெரிவித்ததனால இது குறித்து மேற்கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தவும் கான்ட்ராக்ட் குறித்த முடிவெடுப்பதற்காகவும் இங்கிலாந்துக்கு பயணமானாரு ஃபோர்லான். இது எல்லாத்தையுமே வாட்ச் பண்ண மான்செஸ்டர் யுனைடெட் இங்கிலாந்துக்கு ஃபோர்லான் வந்த பிறகு வெறும் 4 அவருடன் தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி டியாகோ ஃபோர்லான் டிரான்ஸ்பரை ஹைஜாக் பண்ணாங்க. மிடில்ஸ்ப்ரோ தர சம்மதித்த அதே $8 million தொகையை தருவதாகவும் ஒரே தவணையில் செலுத்துவதோடு டியாகோ ஃபோர்லானுக்கான சேலரியையும் அதிகரித்து தங்கள் மான்செஸ்டர் யுனைடெட் அணியில் இணைச்சாங்க. மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்காக பிரீமியர் லீக் மற்றும் எஃப்ஏ கப் கோப்பைகளை வென்றிருந்தாலும் அணியில் ஃபோர்லான் பெர்ஃபார்மன்ஸ் திருப்திகரமா இல்லைன்ற புகார் எழுந்திருந்தது. மான்செஸ்டர் யுனைடெட் அணியில் ஃபோர்லானுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட போதும் தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை நன்கு பயன்படுத்திய ஃபோர்லான் மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் மிகப்பெரிய ரைவல்ரியான லிவர்பூல் அணிக்கு எதிரான பிரீமியர் லீக் போட்டியில் 2-1 மான்செஸ்டர் யுனைடெட் வென்றபோது அணிக்காக 2 அடித்து தான் ஒரு நட்சத்திர வீரர் என்று நிரூபிச்சாரு டியாகோ ஃபோர்லான். வெறும் 2 மான்செஸ்டர் யுனைடெட் அணியிலிருந்து வெளியேறி வியாரியல் அணியில் இணைந்த டியாகோ ஃபோர்லான் புதிய அவதாரம் எடுத்து அன்றைய காலகட்டத்தில் கால்பந்து உலகில் அசைக்க முடியாத மிக பெரும் சக்தியா உருவானாரு. லாலிகா டாப் ஸ்கோரரா பிச்சிச்சி அவார்ட் வென்றது மட்டும் இல்லாம யூரோப்பியன் டாப் ஸ்கோரரா கோல்டன் பூட் வென்றதோட வியாரியல் அணி வரலாற்றில் முதன் முறையா சாம்பியன்ஸ் லீக் ஆட தகுதி பெறவும் மிக முக்கிய காரணமாயிருந்தாரு. சாம்பியன்ஸ் லீக் ஆட முதன் முறையா தகுதி பெற
பெற்றிருக்கும் அணி போன்றல்லாமல் அபாரமான திறமையை வெளிப்படுத்தி குரூப் ஸ்டேஜில் தோல்வியே சந்திக்காமல் முன்னேறிய வியாரியல் அணி செமிஃபைனல் வரை முன்னேறியதில் டியாகோ ஃபோர்லானுக்கு மிக முக்கிய பங்கு உண்டு. வியாரியல் அணியில் தனது முத்திரையை பதித்த டியாகோ ஃபோர்லான 2007 தங்கள் அணியில் இணைச்சாங்க அட்லெட்டிகோ மேட்ரிட். தனது முழு திறமையையும் தொடர்ந்து வெளிப்படுத்திய டியாகோ ஃபோர்லான் அணியின் பல வெற்றிகளுக்கு மிக முக்கிய காரணமா இருந்தார். குறிப்பா 2009 எஸ்பானியல் அணிக்கு எதிரான லாலிகா போட்டியில் முதல் பாதியிலேயே 2-0 பின்தங்கியதோட லூயிஸ் பெரியா ரெட் கார்டு வாங்கி வெளியேறியதுனால 31 நிமிடத்தில் இருந்தே 10 வீரர்களுடன் போராட வேண்டிய நிலையில் இருந்தாங்க. இரண்டாம் பாதியில் 53 நிமிடத்தில் அபாரமான லாங் ரேஞ்ச் கோல் மூலம் அணிக்கான கணக்கை துவங்கிய டியாகோ ஃபோர்லான் 60 நிமிடத்தில் செர்ஜியோ அகுவேரோவின் கோல் மூலம் ஸ்கோரை சமன் செய்ததோட ஆட்டம் முடிய சில வினாடிகளே மீதம் இருக்கும் நிலையில் 93 நிமிடத்தில் தனது 2 கோல் அடித்து 10 வீரர்களுடன் 3-2 வெற்றி பெற மிக முக்கிய காரணமா இருந்தாரு. அட்லெட்டிகோ மேட்ரிட் அணியிலும் நட்சத்திர வீரரா வலம் வந்த டியாகோ ஃபோர்லான் அன்றைய காலகட்டத்தில் கால்பந்து உலகில் உச்சத்தில் இருந்த மெஸ்ஸி ரொனால்டோவை பின்னுக்கு தள்ளி லாலிகா டாப் ஸ்கோரரா பிச்சிச்சி அவார்டு வென்றது மட்டும் இல்லாம யூரோப்பியன் டாப் ஸ்கோரருக்காக வழங்கப்படும் கோல்டன் பூட்டையும் 2 முறையா வென்று சாதனை படைச்சாரு. 2010 ஃபுல்ஹாம் அணிக்கு எதிரான யூரோப்பா லீக் இறுதிப் போட்டியில் அட்லெட்டிகோ மேட்ரிட் அணிக்காக ஒரு கோல் அடித்திருந்தாலும் 90 நிமிட ஆட்ட நேர முடிவில் 1-1 டிரா ஆன போது எக்ஸ்ட்ரா டைம்ல 116 நிமிடத்தில் 2 கோல் அடித்து அணியின் வெற்றிக்கு உதவியதோட 48 பிறகு முதன் முறையா அட்லெட்டிகோ மேட்ரிட் அணி மேஜர் யூரோப்பியன் டிராபி வெல்ல மிக முக்கிய காரணமா இருந்தாரு. இறுதிப் போட்டியில் மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு வென்றதோடு கால்பந்து உலகில் தனது முத்திரையை பதிச்சாரு. தான் ஆடிய கிளப் அணிகளின் பல வெற்றிகளுக்கும் வெற்றி கோப்பைகளுக்கும் மிக முக்கிய காரணமா இருந்த டியாகோ ஃபோர்லான் தனது உருகுவே நாட்டிற்காக பல நேரங்களில் அணி இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தபோது தனது அபார திறமையால் தோல்வியிலிருந்து மீட்டெடுத்து பல வெற்றிகளுக்கு மிக முக்கிய காரணமா இருந்திருக்காரு. 2011 கோப்பா அமெரிக்கா வென்ற உருகுவே அணியின் நட்சத்திர வீரரா இருந்தது ஒரு உதாரணம்னா 2010 கால்பந்து உலகக்கோப்பை போட்டியில் டியாகோ ஃபோர்லானின் பெர்ஃபார்மன்ஸ் அவரது திறமையின் உச்சம். பிரான்சுக்கு எதிரான முதல் குரூப் ஸ்டேஜ் போட்டி டிராவில் முடிந்ததுனால அடுத்த ஸ்டேஜுக்கு முன்னேறணும்னா மீதம் இருக்கும் அனைத்து போட்டிகளிலும் வெல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க உருகுவே. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான அடுத்த குரூப் ஸ்டேஜ் போட்டியில் 2 கோல்ஸ் அடித்து உருகுவேயின் வெற்றிக்கு உதவிய டியாகோ ஃபோர்லான் சவுத் கொரியாவுக்கு எதிரான ரவுண்ட் ஆஃப் 16 போட்டியில் லூயிஸ் சாரஸ் அடித்த வெற்றிக்கு தேவையான கோலுக்கு அசிஸ்டும் பண்ணியிருந்தாரு. கானா அணிக்கு எதிரான குவார்டர் ஃபைனல்ஸ் போட்டியின் முதல் பாதியில் 1-0 உருகுவே பின்தங்கி இருந்த போது இரண்டாம் பாதியின் 55 நிமிடத்தில் டியாகோ ஃபோர்லானோட ஃப்ரீ கிக் கோல் கால்பந்து உலகையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. நெதர்லாண்ட்ஸ் அணிக்கு எதிரான செமிஃபைனல் போட்டியில் 3-2 உருகுவே தோல்வியடைந்திருந்தாலும் அணிக்காக ஒரு கோல் அடித்ததோட ஜெர்மனி அணிக்கு எதிராக 3 இடத்திற்கான போட்டியில் 3-2 உருகுவே தோல்வியடைந்த போது டியாகோ ஃபோர்லானோட அக்ரோபெட்டிக் கோல் தான் 2010 உலகக்கோப்பை போட்டிகளில் தி பெஸ்ட் கோல் ஆஃப் தி டூர்னமெண்ட் தேர்ந்தெடுத்தாங்க. 2010 வேர்ல்ட் கப் டூர்னமெண்ட்ல 5 கோல்ஸ் அடித்து டேவிட் வியா, தாமஸ் முல்லர் மற்றும் வெஸ்லி ஸ்னேடருடன் முதலிடத்தை பகிர்ந்து கொண்ட டியாகோ ஃபோர்லான் அதே உலகக்கோப்பை போட்டியின் சிறந்த வீரருக்கான கோல்டன் பால் வென்று அனைத்து நட்சத்திர வீரர்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். 2015 இன்டர்நேஷனல் புட்பால் கரியர்லேருந்து ரிட்டையர்ட் ஆன டியாகோ ஃபோர்லான் இந்தியாவின் ISL லீக் ஆடும் மும்பை சிட்டி அணிக்காகவும் ஆடியிருக்காரு. 2019 அனைத்து கால்பந்து போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெறப்போவதா அறிவிச்சாரு. ஒரு ஸ்ட்ரைக்கராகவும் செகண்ட் ஸ்ட்ரைக்கராகவும் பெஸ்ட் சென்டர் ஃபார்வர்டாகவும் தனக்கு வழங்கப்படும் எந்த பொசிஷன்லையும் ஒரு ஆக்ரோஷமான வீரரா வலம் வந்த டியாகோ ஃபோர்லான் 2006 கால்பந்து உலகக்கோப்பை போட்டிகளில் ஜினதேன் ஜிடேன் திறமையை கொண்டாடிய கால்பந்து உலகம், 2014 உலகக்கோப்பை போட்டிகளில் லியோனல் மெஸ்ஸியை கொண்டாடிய இதே கால்பந்து உலகம், இதற்கு இணையான அங்கீகாரத்தை 2010 உலகக்கோப்பை போட்டிகளில் டியாகோ ஃபோர்லானுக்கு வழங்காமல் போனது மிக பெரும் ஏமாற்றம். We miss you, Diego Forlán.